அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். கடந்த வகுப்பில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு 18 மரபியல் என்ற தலைப்பில், மரபியல் என்றால் என்ன, மரபியலினுடைய தந்தை கிரிகார் ஜோகன் மெண்டல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, ஒருபண்பு கலப்பு அதனுடைய புறத்தோற்ற விகிதம் ஜீனாக்க விகிதம், இருபண்பு கலப்பினுடைய புறத்தோற்ற விகிதம், ஒருபண்பு கலப்பில் 3:1, இருபண்பு கலப்பில் 9:3:1, அதில் முக்கியமான வினாக்கள் அனைத்தையும் சிறப்பாக பயின்றிருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அதை வீட்டு பாடமாக உங்களுக்கு ஒருபண்பு கலப்பு இருபண்பு கலப்பு அதை உங்களுக்கு ஒருமுறை எழுதியும் பார்க்க சொன்னேன், செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அதைவிட நீங்கள் கவனமாக புத்தகங்கள் படங்களை பார்த்து கவனச்சிதறல் இல்லாமல், ஏன்னா ஒருபண்பு கலப்பு இருபண்பு கலப்பை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இனிமேல் வரக்கூடிய பாடங்கள் நீங்கள் எளிய முறையில் புரிந்து கொள்ள முடியும், கற்றல் கற்பித்தல் செய்ய முடியும். இப்போது நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன பண்ணால் குரோமோசோம்கள். இப்போ முதல்ல குரோமோசோம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உயிரினுடைய அடிப்படை அழகு என்ன, செல். இது நீங்கள் 6ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, 3ஆம் கிளாஸ்லையும் படிச்சிருப்பீங்க. ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் இஸ் கால்டு செல்னு தெரியும். சரி, இப்போ செல்லுனா என்ன இருக்கணும், கண்டிப்பாக உட்கரு இருக்கணும். உட்கரு இருந்தால் தான் நம்ம செல்னு சொல்ல முடியும், இல்லை நியூக்ளியஸ். இந்த உட்கருக்கு உள்ளதான் குரோமோசோம்கள் இருக்கும். நல்லா பார்த்தா குரோமோசோம் இந்த செல்லு, செல்லினுடைய மையப்பதில் என்ன இருக்குது, உட்கரு இருக்கும். உட்கருக்குள்ளே தான் குரோமோசோம்கள் இருக்கும். இப்போ நம்ம மனிதர்கள் எத்தனை குரோமோசோம் இருக்குது, நேற்று நான் சொன்னேன் 46 குரோமோசோம் இருக்குது. சார் நீங்கள் கேட்குற உட்கருக்குள்ளே 46 குரோமோசோம் இருக்கணுமா, 46,000 குரோமோசோம் கூட இருக்குது. ஆனால் நமக்கு மனித இனத்திற்கு 46 குரோமோசோம். சரி, இந்த குரோமோசோம்னு வந்து விட்டாவே நம்ம ரெண்டு பேர் கண்டிப்பாக ஞாபகம் வைத்திருக்கணும். ஒன்று வால்டேயர், இன்னொருவர் பிரிட்ஜஸ். இது குழப்பமான கேள்வி, குரோமோசோமை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்பாங்க, குரோமோசோமை என்று பெயரிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. அதனால் நல்லா அந்த புத்தகத்தில் அந்த ஒரு வரியை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வால்டேயர் பிரிட்ஜஸ். சரி, இப்போ குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கிய பங்கெடுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 தாமஸ் ஹியூகோ மார்கன். இவர் ட்ரோசோஃபைலாவில் குரோமோசோம் ஆராய்ச்சி பண்ணதுக்காக இவருக்கு நோபல் பிரைஸே கிடச்சிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லு, செல்லிலிருந்து பாருங்கள் அம்புக்குறிப்பாடு உட்கருன்னு போட்டிருப்பேன், உட்கருக்கு அம்புக்குறிப்பாடு குரோமோசோம்னு போட்டிருப்பேன். சரி, இப்போ குரோமோசோம் எப்படி இருக்கும், புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அழகு 18 ஜெனட்டிக்ஸில் 18.5.1 அந்த படத்தை நீங்கள் என்ன செய்ய ஒரு முறை வரைஞ்சி பாருங்கள். இதே 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. என்னன்னா ஒரு எல் மாதிரி தான், ஈஸி தான். அதில் பிரைமரி கண்டிஷன் செகண்டரி கண்டிஷன் இருக்கும். அது ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சால் பென்சிலில் வரைஞ்சி ஒரு 2 பாகத்தை குறிச்சிங்கன்னா, 2 அல்லது 3 பாகத்தை குறிச்சிங்கன்னா ஈஸியாக 2 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். சரி, இப்போ குரோமோசோம் என்றால் என்ன, குரோமோசோம்கள் என்பவை பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருள்களை தன்னகத்தே கொண்டவை. நல்லா கவனிச்சுங்க, குரோமோசோம்கள் என்பவை பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருள்களை தன்னத்தே கொண்டவை. சரி, ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்றல் பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி ஜீன் ஆகும். நல்லா பார்த்துங்க தம்பிகளா தங்கைகளே, செல்லு, உட்கரு, குரோமோசோம், இந்த உட்கருக்குள்ளே தான் குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம் தான் என்ன செய்துனா, நல்லா பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்றல் பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி தான் என்ன சொல்ல, ஜீன். நம்ம சொல்ல ஜீன்ஸ். அப்போ ஜீன்னா என்ன, நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு உதாரணமாக விளக்கணும்னா, இப்போ தாத்தாவுக்கு காதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோமங்கள் அது முடிகள் இருக்குது, ஆனால் மகனுக்கு இருக்காது, ஆனால் பேரனுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி கேட்கலாம், ஏன் சார் தாத்தாவுக்கு இருக்கும்போது மகனுக்கு இல்லாமல் எப்படி பேரனுக்கு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ ஜீன் தான், தாத்தாவுடைய ஜீனு மகனில் இருந்து எங்கே வந்துருச்சு, பேரனுக்கு வந்திருக்குது. அதாவது ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். ஒரு அது என்ன காரணம், இப்போ மகனுக்கு அந்த ஜீனுடைய அந்த ஒரு சக்தி கம்மியாக இருந்திருக்கலாம், ஆனால் பேரனுக்கு என்ன வந்திருக்கலாம், தாத்தாவுடைய ஜீன் அப்படியே பேரனுக்கு வந்திருக்கலாம். அப்போ தாத்தாவுக்கு காதில் முடி இருக்கும்போது பேரனுக்கு என்ன இருக்கு, கண்டிப்பாக முடி இருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்றல் பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏ, டிஎன்ஏ உங்களுக்கு தெரியும், டிஆக்சிரைபோ நியூக்ளிக் அமிலம். டிஎன்ஏ டிஎன்ஏ நியூக்ளிக் அமிலத்தினுடைய பகுதி என்ன சொல்கிறது, நம்ம ஜீன்னு சொல்கிறோம். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் குரோமோசோமில் ஜீன்கள் வரிசையாக அமைந்துள்ளன. நல்லா பாருங்க, இப்போ குரோமோசோம் உட்கருக்குள்ளே இருக்குது, அதில் இந்த ஜீன்ஸ் பார்த்து எப்படி இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் குரோமோசோமில் ஜீன்கள் எப்படி இருக்குதுங்கிறான், வரிசையாக அமைந்துள்ளன. அந்த அமைவிடத்துக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா லோக்கஸ்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டு முக்கியம், இதுக்கு முன்னாடி நடத்தின பாயிண்ட், இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அறிவியல் பாடம்ங்கிறது மனப்பாடம்னு எழுதுகிற பாடமே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்க மாணவ செல்வங்களே. மனப்பாடம்னு எழுது, அதுக்காக கருத்து என்ன செய்யக்கூடாது, மாற்றமும் மாற்றக்கூடாது. முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும், கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பாடத்தை என்ன செய்ய முடியும், நம்ம கவனமாக நீங்கள் கேட்டனால தான் புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சிக்காமல் அறிவியல் நீங்கள் படித்தீங்கன்னா அது ஒரு அறியாத உலகமாக மாறி போயிடலாம். ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்றல் பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி ஜீன் அடையாளம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட அமைவிடத்தில் குரோமோசோம்கள் ஜீன்கள் வரிசையாக அமைந்துள்ளதுக்கு என்ன பேர், லோகஸ்னு பேர். சரி, இப்போ செல் பிரிதல், ஜீன்கள் அடுத்த தலைமுறை கடத்தப்படுதல். இப்போ செல் பிரிதல் நீங்கள் ஆறாம் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, மைட்டாசிஸ் மியாசிஸ் மறைமுக பகுப்பு குன்றல் பகுப்பு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ மறைமுக பகுப்புனை என்ன, குன்றல் பகுப்புனை என்ன, நிறைய பேருக்கு தெரியலாம், தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய வகுப்பில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ மறைமுக பகுப்புனை என்ன, 2N கண்டிஷன், குன்றல் பகுப்புனை என்ன, N கண்டிஷன். இப்போ செல் இருக்குது, இப்போ நம்ம உடம்புல உங்கள் கைப்பகுதியில் ஒரு செல் இருக்குது, அந்த என்ன ஆகுது, 1 2 பிரியுது, 2 4 பிரியுது, 4 8 16 32 64 128 256 பிரிஞ்சிட்டே போகும். இது மறைமுக பகுப்பில் நீங்கள் என்ன செஞ்சுறீங்க, வளர்ந்துகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க, 1ஆம் கிளாஸ் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருந்திருப்பீங்க, 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எப்படி இருந்திருப்பீங்க, 5ஆம் கிளாஸ்லேருந்து பிரைமரி ஸ்கூல்லேருந்து ஹை ஸ்கூலுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க, அப்போ உங்களுடைய ஆம்பிஷன், ஓ இது வரைக்கும் நான் பிரைமரியில் படித்தோம், இனி நம்ம உயர்கல்வி படிக்க போகிறோங்கிற எண்ணம். அப்போது அந்த செல் பிரிதல் நடக்க 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 உங்களில் வளர்ச்சி என்ன செஞ்சிட்டு இருக்கேன், வளர்ச்சி வந்துட்டே இருக்கு. எப்போ ஒரு ஆணாக இருந்தால் 13 வயது வரைக்கும் மறைமுக செல் பிரிதல் அதாவது மைட்டாசிஸ் நடக்கும், பெண்ணாக இருந்தால் 10 வயசு வரைக்கும் அந்த மறைமுக செல் பிரிதல் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த ஏன் நான் வயசு வித்தியாசம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வித்தியாசம் இருக்குது, ஒரு ஆணாக இருந்தால் ஆண் பையன்னா ஒரு 13 வயசு, பெண்ணுனா ஒரு 10 வயசு. அது வரைக்கும் நம்ம உடம்புல அனைத்து பகுதி என்ன நடக்கும், இந்த மறைமுக செல் பிரிதல் மைட்டாசிஸ் தான் நடக்கும். சரி, இப்போ ஒரு பெண்ணு ஒரு மாணவி 10 வயது தாண்டிட்டா குன்றல் பகுப்பில் இந்த பூ பெய்துதல், இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் ஏஜ் அட்டண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆயிரும், இப்போ 10 வயசு வரைக்கும் மறைமுக பிரிதல் நடந்ததில் அண்டகத்தில் என்ன ஆயிரும், அதாவது மியோசிஸ் குன்றல் பகுப்பு ஆரம்பிச்சிடும். 10-11 வயசில் குன்றல் பகுப்பு ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சொல்லுவாங்க ஆப்சாரி செரிமோனி, அதாவது ஏஜ் அட்டண்டட் அப்படின்னு நம்ம அந்த சொல்லக்கூடிய நிகழ்ச்சி. இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டிங்களா, மறைமுக செல் பிரிதல்னா என்ன, குன்றல் பகுதினை என்ன. இப்போ பையனாக இருந்தால் 13 வயசில் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ், உதாரணமாக 8th 9th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீசை முளைக்கு அவங்களுக்கு தெரியும். அப்போது 2ஆம் தர பால் குழந்தைகள் வளரும்போது என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் அடலசன்ஸ் பீரியடு என்ன செஞ்சிடறீங்க, வந்துடுறீங்க. இப்போ இதை விட சிம்பிளாக இவ்வளோதான் விளக்க முடியும், ஏன்னா மறைமுக பிரிப்புனா என்ன, குன்றல் பகுப்பு என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. அடுத்தது பாருங்கள், இப்போ குரோமோசோமோட வகைகள், இது 2 மார்க் கேள்வியை முக்கியமாக கேட்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா படம் இருக்குல்ல 18.4, இந்த குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா 4 வகை குரோமோசோம் இருக்குது. எத்தனை குரோமோசோம்கள், 4 வகை. 1 டீலோசென்ட்ரிக், 2 அக்ரோசென்ட்ரிக், 3 சப்மெட்டாசென்ட்ரிக், 4 மெட்டாசென்ட்ரிக். இதே கேள்வி இப்படி கேட்கலாம், 4 வகை குரோமோசோம்கள் யாவைன்னு கேட்டால் அந்த 4 மட்டும் எழுது, 2 மார்க் கிடைச்சிடும். 4 வகை குரோமோசோம்கள் படம் வரைந்து விளக்கு அப்படின்னு ஒரு 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா சரி என்ன செய்யணும், நீங்கள் அது எழுதணும். இப்போ ஒன்றுன்னு போட்டு டீலோசென்ட்ரிக், அப்போ என்னென்னா கோல் வடிவ குரோமோசோம்கள், ஒரு கோல் மாதிரி ஒன்று போட்டு கீழே சென்ட்ரோமியர் போட்டுருங்க, கோல் வடிவம் புத்தகத்தில் இருக்குது, படங்கள் எல்லாமே தெளிவாக நல்லா கலர் பிரிண்ட்லேயே இருக்குது. ரைட், அடுத்தது என்ன, அக்ரோசென்ட்ரிக், ஒரு குட்டையான கரமும் ஒரு நீண்ட கரமும் பெற்றுள்ளது, அதாவது ஒரு குட்டையான கரம் ஒரு நீண்ட கரம் நடுவில் சென்ட்ரோமியர் போட்டிருக்கேன். 3வது சப்மெட்டாசென்ட்ரிக், 2 சமமற்ற கரங்கள், என்னென்ன ஒரு ஆங்கில எழுத்துல நான் கொடுத்துருக்கேன், J and L வடிவ குரோமோசோம்கள், அதாவது 2 சமமாக இருக்கக்கூடாது,
சப்மிட்டாசன் இரண்டு சமமற்ற கரங்கள், எல்னா ஒன்று பெருசாக இருக்கணும் ஒன்று சின்னதாக இருக்கணும், அது சமமற்ற கரங்கள். அடுத்தது மெட்டாசென்ட்ரிக்னா இரண்டு சமநீளமுள்ள கரங்கள் ஈக்குவலாக இருக்கணும், அது எப்படின்னா வி வடிவத்தில் இருக்கு. இது ரெண்டு மார்க் கேள்வி, இதை படமும் நீங்கள் பார்த்துங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரைட் சார், இந்த குரோமோசோம பணிகளின் அடிப்படையில் குரோமோசோம் உள்ள வகைகள், இப்போ நாமெல்லாம் யார், புரோகேரியாட்டிக்கா யூகேரியாட்டிக்கா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது உலகத்தில் பார்த்தீங்கன்னா உட்கருவை வைத்து விலங்கியல் உயிரியல் வல்லுநர்கள் ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க. என்ன உட்கரு, என்னென்ன புரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக். நாமெல்லாம் யார், புரோகேரியாட்டிக்கா யூகேரியாட்டிக்கா, இங்கே உங்கள ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம், யூகேரியாட்டிக், வெரி குட். நம்ம யூகேரியாட்டிக் தான் நாமெல்லாம், ஏன்னா யூகேரியாட்டினா நாமெல்லாம் உண்மையான உட்கரு கொண்டவர்கள், உண்மையான உட்கரு. அப்போ புரோகேரியாட்டிக்னா உட்கரு இல்லைன்னு அர்த்தமா, அது சொல்லக்கூடாது. அப்போ யூ கேரியான்னு என்ன அர்த்தம், என் லாட்டினில் கேரியான்னா நியூக்ளியஸ்னு பேர், உட்கருன்னு பேர். அப்போ யூ கேரியாட்டிக்னா யூனு என்ன அர்த்தம், ட்ரூ, கேரியான்னா நியூக்ளியஸ், அப்போ ட்ரூ நியூக்ளியஸ், நாமெல்லாம் உண்மை உட்கரு கொண்டவர்கள். அப்படின்னா புரோகேரியாட்னா உட்கரு இல்லைன்னு அர்த்தமா, அப்படி சொல்லக்கூடாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, கேட்கக்கூடாது. அது என்ன அர்த்தம்னா இன்சிபியன்ட் ஆர் அன்ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ், உட்கரு இருந்தும் உட்கரு படலத்தால் சூழப்படாது இருப்பதால், அதுக்கு ஒரே ஒரு டெஃபினிஷன் தான், நல்லா பார்த்துக்கங்க, நான் எழுதி வச்சுங்க தம்பிகளை. உட்கரு இருந்தும் புரோகேரியாட்னா இன்சிபியன்ட் ஆர் அன்ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ், தமிழில் உட்கரு இருந்தும் உட்கரு படலத்தால் சூழப்படாது இருப்பதால். நீ நாளைக்கு டிகிரியில் நீ பயாலஜி படித்தாலும் இந்த டெஃபினிஷன் செய்யக்கூடாது, மாறவே கூடாது, மாற்றவும் கூடாது. சரி, இப்போ நாங்கள்லாம் யூகேரியாட்டிக் குரோமோசோம்கள், உண்மையான உட்கரு உள்ளவர்கள். சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளது ஆட்டோசோம் அல்லோசோம், ஏற்கனவே நான் சொன்னேன் நமக்கு எத்தனை குரோமோசோம் இருக்குது மனிதர்களுக்கு, 46. அது புத்தகத்தில் கொடுத்துருக்கான், வெங்காயத்துக்குலாம் எவ்வளவு எலிக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஆனால் மனிதர்கள் பாலூட்டிகளில் மனித இனத்திற்கு 46 குரோமோசோம், 46 குரோமோசோம் தான் அவன் மனிதன். ஒன்று குறைஞ்சாலும் ஒன்று அதிகமானாலும் அது பின்னாடி பின்னாடி இதே இதனுடைய தொடர்ச்சியை பின்னாடி வர, அது அப்போ நடத்திக்கலாம். இதில் பாருங்கள், 46 ரெண்டாக பிரிக்கிறாங்க, எப்படி 44 கூட்டல் 2 46. அந்த 46 பார்த்தீங்கன்னா ஆட்டோசோம் உடல் குரோமோசோம், அதாவது பாடி குரோமோசோம்னு சொல்லுவாங்க. ஆட்டோசோம்னா பாடி குரோமோசோம், எவ்வளவு 44. அடுத்தது அல்லோசோம், இது பாலின குரோமோசோம் அல்லது ஹெட்டிரோசோம் அல்லது செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க, செக்ஸே குரோமோசோம். இது 2 44 கூட்டல் 2 எவ்வளவு 46. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆங்கில எழுத்து கொடுத்துருப்பேன், ஆணுனா எக்ஸு ஒய், பெண்ணுனா எக்ஸு எக்ஸு. இதை நீங்கள் இந்த குறியீடுகள் நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கணும், இது மனதில் வச்சுக்கணும். இன்னும் உதாரணத்துக்கு பெண்ணுக்கு எக்ஸ் ஒய்னு போட்டிங்கன்னா தப்பாக போயிடும், ஆணுக்கு எக்ஸ் எக்ஸ் போட்டால் தப்பாக போயிடும். அந்த எக்ஸுங்கிறது நல்லாவே போடுங்க, என்ன ரொம்ப முக்கியம். ரைட், இப்போ பார்க்கலாம், என்னமோ சொல்லுவாங்களே, போட்ட பழமொழி சொல்லுவாங்க, எல்லாமே பெண் குழந்தைங்க, ஒரு வீட்டில் 6 பெண் குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன காரணம், குரோமோசோம் தான். குரோமோசோம் என்ன ஆகுது, எக்ஸு ஒய்யோட சேர்ந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை ஆணாக பிறக்குது, எக்ஸ் எக்ஸோட சேர்ந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை என்ன கிடக்குது, பெண்ணாக பிறக்குது, அவ்வளோதான். அடுத்தது கேரியோ டைப், கேரியான்னு என்ன அர்த்தம், கேரியான்னா உங்களுக்கு உட்கருன்னு அர்த்தம். சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மறைமுக பூப்பு குண்டல் பூப்பை நான் சொன்னேன் இல்லையா, மறுபடியும் இதே வந்திருக்குது. இப்போ உடல் செல்களின் குரோமோசோம் இருமய நிலை 2N கண்டிஷன். சார் உடல் செல்னா என்ன சார், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல், தசை, உணவு மண்டலம், அதே மாதிரி எலும்பு மண்டலம், அதுபோக சிறுநீரக மண்டலம், என்ன கல்லீரல், எல்லாமே கணையம், நரம்பு மண்டலம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2N கண்டிஷனில் என்னாகும், மறைமுக பகுப்பு நடக்கும். சார் இனச்சல்னா என்ன, இனச்சல்னா அதாவது ரீப்ரொடியூஸ் சிஸ்டம், ஆணாக இருந்தால் விந்தகம், பெண்ணாக இருந்தால் அண்டம், இது அவ்வளோதான். இது ஒரே இடத்துல மட்டும்தான் இனச்சல், நல்லா பாருங்க, ஆணாக இருந்தால் விந்தகம் டெஸ்டிஸ், பெண்ணாக இருந்தால் அண்டம் ஓவரி.
இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், உடல் செல்களின் குரோமோசோம்கள் பார்க்கலாம். இப்போ டூ இன் கண்டிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் பிரிதல் என்ன நடக்கும், ரொம்ப வேகமாக நடக்கும், ரொம்ப ஹைலி ஸ்பீடாக நடக்கும், சீக்கிரமாக வளர்ந்துருவீங்க, அடலசன் ஸ்பீடுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. பார்த்தா நேற்று பிறந்த மாதிரி இருக்கேன், இன்றைக்கி பார்த்தா வயசு 13-14 இருந்து நல்லா திடகாத்திரமாக நல்ல ஒரு வாலிபனாக நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கு என்ன காரணம், இந்த குரோமோசோம்கள் தான், இந்த இருமய நிலை, டூ என் கண்டிஷன். சரி, அடுத்தது இனச்சல். இப்போ பாருங்கள், ஒரு வீட்லேயும் சரி ஸ்கூல் கிரவுண்ட்லேயும் சரி ஒரு சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் எல்லாருமே சர்வசாரமாக விளையாட்டு பேரில் நம்ம எல்லாம் விளையாடுவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்துட்டால் தனித்தனியாக விளையாடுவோம். இப்போ ஆணாக இருந்தால் 13 வயசு உங்களுக்கு விருப்பப்பட்ட விளையாட்டு ஆண்கள் விளையாட்டு விளையாடுவீங்க. அதே மாதிரி மாணவியாக இருந்தால் 10 வயசுக்கு மேலே அவங்களோட விளையாட்டு என்ன செய்வாங்க, அவங்க தனி விளையாட்டு விளையாடுவாங்க. அந்த ஏஜுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, சேர விட மாட்டாங்க, நாமளும் சேர்ந்து என்ன விளையாட முடியாது, ஏன்னா வெக்கப்படுவான். காரணம் என்னன்னா அந்த அடோலசன்ஸ் ஸ்பிரிட் நம்ம வந்துட்டோம், அதாவது இனச்சலின் குரோமோசோம் ஒற்றைமைய நிலை என் கண்டிஷன் வந்துருச்சு, அதாவது மியாசிஸ் என்ன ஆயிடுச்சு, ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ புரிஞ்சுட்டீங்களா, டூ என்ன 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 என்ன. சரி, ஒரு உயிரினத்தின் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம் கேரியோடைப் எனப்படும். நம்ம புத்தகத்தில் கேரியோடைப்பு அருமையாக கொடுத்துருக்கான், அதான் 23 தான் கொடுத்துருப்பான். அதில் ABCDEFGHன்னு கொடுத்துருப்பான். நான் மேல் கிளாஸ் நடத்தும்போது ஏவுக்கு 1-3 குரோமோசோம், நீ பிரைமரி ஸ்கூலில் 3rd class படித்த, பிக்கு 4-5 நீ ஹைஸ்கூல் நீ 4-5 படித்த, அதே மாதிரி சிக்கு 3, 6, 7, 8 நீ இப்போ ஹைஸ்கூலுக்கு வந்துட்ட, இது மாதிரி பிரித்து சொல்லுவான். அதே மாதிரி தான் உங்களுக்கு 10th standardலையும் அந்த 23 கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அது என்ன செய்யணும், நீயே ஒரு கற்பனை பார்த்துக்கா, பிரைமரி ஸ்கூலுக்கு எத்தனை குரோமோசோம், 5 வயசுனா அந்த 3-5, அதே மாதிரி ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், காலேஜ், காலேஜில் டிகிரி, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட், எம்ஏ, எம்எஸ்சி, இது மாதிரி நீங்களே என்ன பென்சிலில் என்ன செஞ்சுக்கிங்க, உனக்கு தெரியக்கூடிய அளவுக்கு புரிஞ்சிக்கூடிய அளவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. அது நான் பின் கிளாஸில் அந்த ஒரு பாடங்கள் அந்த ஒரு படங்களை என்ன செய்கிறேன், உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். இப்போது ரைட், ஒரு உயிரினத்தின் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை, ஒவ்வொரு உயிரினத்துக்கு என்ன இருக்குது, குரோமோசோம்கள் இருக்குது, என்ன அளவு மற்றும் வடிவம் தான் என்ன சொல்வது, கேரியோடைப் எனப்படும். சரி, ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் என்ன சொல்வது, இடியோகிராம். இது 1 mark கேட்பாங்க. இது இந்த 18.5 படம், ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் என்ன சொல்வது, இடியோகிராம். இப்போ உங்களுக்கு டாபிக் மாறுது. ரைட், ஆரம்பத்துலேருந்து மறுபடியும் ஒரு உங்களுக்கு ஒரு ரீகால்ஸ். ஃபர்ஸ்ட் என்னென்னா, அதாவது குரோமோசோம், குரோமோசோம் எங்கே இருக்குது, லோகஸ்னு என்ன, குரோமோசோமினுடைய வகைகள் என்ன, இடியோகிராம்னு என்ன, மறைமுக பகுப்புனை என்ன, குன்றல் பகுப்புனை என்ன, அதனுடைய அடோலசன்ஸு வளர்ச்சிங்கிறது என்ன, இதை பற்றி எல்லாமே நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ டிஎன்ஏ அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏனா என்ன, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம். இதை நம்ம என்ன சொல்கிறோம், நத்திங் பட்டு மரபு பொருள், ஜீன் கூட நம்ம சொல்கிறோம். டிஎன்ஏனா தான் ஜீன். அது எங்கே இருக்கு, செல்லு, செல் இருக்கக்கூடிய உட்கரு, உட்கருக்குள்ளே என்ன இருக்கேன், குரோமோசோமு, குரோமோசோம் என்ன இருக்கேன், லீனியர் நீள வரிசையில் இந்த ஜீன்கள் எப்படி ஒரு புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு. மரபு தகவல்களை உள்ளடக்கிய பொருள் என்னது, நம்ம ஜீன்னு சொல்கிறோம். இது குரோமோசோம்களின் முக்கிய கூறாகும். அப்போ குரோமோசோம்கள் என்ன இருக்குது, ஜீன்கிறது இருக்குது. சரி, இந்த ஜீனுங்கிறது கண்டுபிடிச்சவங்க யார், 2 பேர், ஒன்று யார்னா ஜேம்ஸ் வாட்சன், இன்னொருத்தர் ஃப்ரான்சிஸ் கிரீக். சரி, அது எப்படி சார் இருக்கேன், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ரட்ட ஜடாப்ன்ற மாதிரி தான், அதாவது ரிப்பன், 2 ரிப்பனை ஒரு சங்கை மாதிரி பின்றது. டிஎன்ஏவை நீங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இது இரட்டை சுருள் அமைப்பு, அது மறந்துடக்கூடாது, டிஎன்ஏவே இரட்டை சுருள் அமைப்பு. சரி, இப்போ டிஎன்ஏ என்ன, மரபு தகவல், ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ளடக்கிய பாரம்பரிய பொருள், அதுதான் முக்கியம். நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, தாத்தாவுக்கு காதில் முடி இருந்தால் மகனுக்கு இருக்காது, கண்டிப்பாக என்ன இருக்கேன், பேரனுக்கு இருக்கேன். இப்போ கிராமத்தில் பார்த்துக்கலாம், நீ போனீங்கன்னா இன்னாருடைய பேரனு கேட்பாங்க, என்ன உன்னுடைய முகத்தில் தாத்தானுடைய சாயல் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி பொண்ணாக இருந்தால் இன்னாருடைய பேத்தியான்னு கேட்பாங்க, நான் நகரத்தில் கேட்கணும், கிராமத்தில் கேட்பாங்க, ஏன்னா ஒரு ஒரு அவங்க ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்கிறதுனால இன்னாருடைய பேரனாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அது காரணம் என்ன, ஜீன் தான், தாத்தாவுக்கு இருக்கக்கூடிய அந்த மரபு பண்புகள் மகன் மேலே எங்கே வந்துருச்சு, பேரனுக்கு வந்துருச்சு.
இது என்னது? ஜேம்ஸ் வாட்சன், பிரான்சிஸ் கிரிக்கு. இதை பார்த்தீங்கன்னா இரட்டை சுருள் அமைவு, ரைட். இது ஜீன். சரி, இதனுடைய வேதியியல் என்ன? ரொம்ப கவனமா, டிஎன்ஏ என்பது மில்லியன் கணக்கில் நியூக்ளியோடைடுகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய மூலக்கூறு. நல்லா கவனிச்சுங்க. டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் நத்திங் பட் மில்லியன் கணக்கில், ஒரு மில்லியன் எவ்வளவு? 10 லட்சம், 20 லட்சம் இருக்கும், 30 லட்சம் இருக்கு, 50 லட்சம் இருக்கு. மில்லியன் கணக்கில் நியூக்ளியோடைடுகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய மூலக்கூறு, மிகப்பெரிய, பிக்கர் மாலிகூல்ஸ். சரி, இப்ப நியூக்ளியோடைடுனா என்ன? இதுதான் ரொம்ப முக்கியம், ரைட். ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் 3 கூறுகளை உள்ளடக்கியது. ஒரு நியூக்ளியோடைடுனா என்ன சொல்லியிருக்கேன்? 3 சொல்லியிருக்கேன். ஒன்று என்ன? சர்க்கரை மூலக்கூறு. ரெண்டாவது என்ன? ஒரு நைட்ரஜன் காரம். மூணாவது என்ன? பாஸ்பேட் தொகுதி. இது 3 சேர்ந்தா ஒரு நியூக்ளியோடைடு. இந்த நியூக்ளியோடைடு தான் என்ன சொல்றது? ஜீன் சொல்றது. இப்போ ஒரு சர்க்கரை மூலக்கூறு, சரி, இது எடுத்துல நியூக்ளியோடைடு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஒரு சர்க்கரை மூலக்கூறும் ஒரு நைட்ரஜன் காரமும் சேர்ந்தாதான் நியூக்ளியோசைடுன்னு சொல்லணும். நியூக்ளியோசைடோட பாஸ்பேட் தொகுதி சேர்ந்தா தான் நியூக்ளியோடைடுன்னு சொல்லணும். நியூக்ளியோடைடுன்னா 3 தான். என்ன? ஒரு சர்க்கரை மூலக்கூறு, சுகர் மாலிக்யூல், ஒரு நைட்ரஜன் காரம், நைட்ரஜனஸ் பேஸ், மூன்றாவது பாஸ்பேட் தொகுதி. இந்த 3 சேர்ந்தா, இதே வச்சுங்க, சர்க்கரை, இது என்ன? நைட்ரஜன் காரம், இது என்ன? பாஸ்பேட் தொகுதி. இந்த 3 சேர்ந்த என்ன ஆயிரும்? நியூக்ளியோடைடு ஆயிரும். சரி, இப்போ நியூக்ளியோடைடுக்கு முன்னாடி இப்போ நைட்ரஜன் காரம்னா என்னன்னு பிரிக்கணும். அது ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று பியூரின், இன்னொன்று பிரிமிடின். என்ன சார் மறுபடியுமா? ஆமாம். சரி, அதில் நைட்ரஜன் காரத்தில் 2 இருக்குது, ஒன்று என்ன? பியூரின், இன்னொன்று என்ன? பிரிமிடின். சரி, பியூரின் நம்ம ரெண்டாக பிரிக்கிறாங்க, அடினைன், குவானைன். பியூரின்ல அடினைன், குவானைன். அது இங்கிலீஷ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிற ஆல்பாபெட் அடினைன். உங்களை புரிஞ்சுக்கலாம், கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் சயின்ஸில் கொடுத்துட்டாங்க. குவானைன்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஜீன் சொல்லியிருக்காங்க. சரி, ரெண்டாவது பி என்ன? பிரிமிடின். இது ஒரு காரம். இதே மறுபடியும் 2 காரங்கள் இருக்குது. என்னென்ன காரணம்? சைட்டோசின் சி, தைமின் டி. இங்கிலீஷ் எழுத்துல கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு சக்கரை மூலக்கூறு, நைட்ரஜன் காரம், ரெண்டும் சேர்ந்தா என்ன சொல்றது? நியூக்ளியோசைடுன்னு சொல்லணும். நியூக்ளியோசைடு. சரி, இதோட பாஸ்பேட் தொகுதி சேர்ந்தா என்ன சொல்லணும்? நியூக்ளியோடைடுன்னு சொல்லணும். அப்ப நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைடுன்னு என்னங்கிறது நீங்க டிஃபரெண்டே தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு அருமையாக சொல்லியிருக்கேன். சர்க்கரை, என்ன சர்க்கரை சார்? சர்க்கரை. அப்புறம் நைட்ரஜன் காரம், நைட்ரஜன் காரம், அது அடினைன் இருந்தாலும் சரி, குவானைன் இருந்தாலும் சரி, சைட்டோசின் இருந்தாலும் சரி, தைமின் இருந்தாலும் சரி, சர்க்கரை பிளஸ் நைட்ரஜன் காரம் அம்புக்குறி என்ன சொல்லியிருக்கேன்? நியூக்ளியோசைடுன்னு சொல்லியிருக்கேன். நல்லா எழுதிக்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சரி, இப்போ நியூக்ளியோசைடோட இந்த H3PO4 அப்படியே பாஸ்பேட் தொகுதி சேர்ந்தால் என்னவா மாறும்? நியூக்ளியோடைடாக மாறும், ரைட். மறுபடியும் உங்களுக்கு ரீகால்ஸ் கூட கொடுத்துரு, நல்லா பார்த்துங்க. சர்க்கரை மூலக்கூறு, நைட்ரஜன் காரம், அது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஏங்கிறது பியூரின், பிங்கிறது பிரிமிடின். அந்த பியூரின்ல அடினைன், குவானைன். பியில் என்ன அர்த்தம்? சைட்டோசின், தயமின். அதுக்கு உங்களுக்கு ஆங்கில எழுத்து கொடுத்துருக்குறேன். அதோட என்ன செய்யணும்? ஒரு பாஸ்பேட் தொகுதி. இதெல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதை நல்ல மனதில் பதிய வச்சுக்கோங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன், அறிவியல் என்பது மனப்பாடம் செய்யக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை. இதை மனசில் பதிஞ்சுக்கணும். முதல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கணும். கான்செப்டை புரியலைனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, சர்க்கரை பிளஸ் நைட்ரஜன் காரம் கிவ்ஸ் நியூக்ளியோசைட். இந்த நியூக்ளியோசைடு சை நல்லா போடுங்க. பாஸ்பேட் தொகுதி சேர்ந்தால் என்ன செய்யுது? நியூக்ளியோடைடு. சரி, இப்போ டிஎன்ஏ மூலக்கூறில் வேதி இயைபு, ரைட். அடினைன் என்ன சொல்லியிருக்கேன்? ஏ. தயமின் தி. இந்த 2 நைட்ரஜன் பிணைப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன. என்ன அர்த்தம்னா, ஏ எதோட சேரு? டியோட தான் சேரு. ஏ அதே மாதிரி சைட்டோசின் எதோட சேரு? குவானைனோட தான் சேரு. இது புத்தகத்தில் 18.6. சரி, இப்போ ஒரு சில கேள்விகள் நான் உங்களுக்கு கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் என்ன தயாராக இருக்கணும், ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்னா என்ன? குரோமோசோம்னா 4 வகைகள் என்ன? குரோமோசோம் அமைப்பை படம் வரைந்து என்ன செய்து? பாகங்கள் குறி. டிஎன்ஏடைய அமைப்பு என்ன? டிஎன்ஏ என்ன? டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். இப்போ டிஎன்ஏடைய வேதியியைபு என்ன? அதே மாதிரி நியூக்ளியோடைடுனா என்ன? அதே மாதிரி நியூக்ளியோசைடுனா என்ன? இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட்.
இப்போ சக்கரை மூலக்கூறு நைட்ரஜன் காரம் பாஸ்பேட் தொகுதி இந்த மூன்று சேர்ந்தது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா அடினின் எதில் எப்படி சேரும், தைமினோட தான் சேரும். அது சைட்டோஸ் எதில் சேரும், குவானினோட தான் சேரும். அடினைக்கும் தைமின் எத்தனை பாண்டு போட்டிருக்கேன், ரெண்டு போட்டிருக்கேன், ரெண்டு கோடு போட்டிருப்போம்லாம் பாருங்க. அதே மாதிரி சைட்டோசினுக்கும் குவானினுக்கு எத்தனை கோடு போட்டிருப்பேன், மூணு கோடு போட்டிருப்பேன். ஆனால் இதில் மாற்றி போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், தப்பாயிரும். இதில் ஒன்மார் பொறுத்தவரையில் குரோமோசோம்களை பொறுத்தவரையில் நல்லா பார்த்துங்க, வால்டேயர் பிரிட்ஜஸ் ரெண்டு பேர். டிஆக்சிரைபோ நியூக்ளிக் அமிலத்தினுடைய அடினைன் தைமினோட தான் சேரும். அதான் ஏ டபுள் பாண்ட் என்ன போட்டிருக்கேன், ஹைட்ரஜன் பாண்டு டி. அதே மாதிரி சைட்டோசின் எதோட சேரும், ஹைட்ரஜன் பிணைப்பு என்ன சார், மூணு பிணைப்பு போட்டிருப்பேன். சி இதுக்கு த்ரீ. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, இன்றைக்கே வீட்டிலையே பென்சிலில் தான் என்ன செய்யணும், நீங்கள் பரீட்சையில் படம் வரையணும். அது அரியான் இருந்தாலும் சரி, அல்ல பப்ளிக்காக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கெட்சிலாம் வரையக்கூடாது. என்ன ஹெச்பி பென்சிலில் குரோமோசோம் அமைப்பை படம் வரைந்து பாகங்கள் குறி நல்ல ஒரு கால் பக்கத்துக்கு அழகாக போடுங்க. அதே மாதிரி நாலு வகையான குரோமோசோம் இருக்குது, டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக், அதை படம் வரைங்க. அதுக்கப்புறம் டிஎன்னுடைய படங்கள் என்ன, ரெட்டை இதை ரெண்டு ரிப்பன் பிணைகிற மாதிரி, ரெட்டை ஜடாவை ஒத்த ஜடாவை மாத்திர மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் படங்கள் வரைந்து அது என்ன செய்யணும், பாகங்கள் குறிச்சிக்கணும். சரி, படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இப்போ அறிவியல் என்ன செய்கிறாங்க, படத்துக்கு மார்க் கொடுக்குறாங்க. இல்லை இது வரைக்கும் இப்போ குரோமோசோம்னு என்ன, ஜீன்னை என்ன, ஜீனுடைய அமைவிடம் என்ன, அதே மாதிரி குரோமோசோம் வகைகள் என்ன, நியூக்ளியர் சைட்னை என்ன, நியூக்ளியர் டைடுனை என்ன, அடினின் எதோடு சேரும், குவானின் அது சைட்டோசின் எதோடு சேரும் பற்றி பார்த்தோம். ரைட், இந்த நல்லா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க என்று கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.